தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணியொன்றிலிருந்து பெருமளவான வெடிபொருட்கள் மீட்பு. தமது தவறை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு. மேல் மாகாணத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகள். பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. முட்டையின் விலையும் சடுதியாக அதிகரிப்பு. செயற்கை உரை இறக்குமதிக்கு இன்று முதல் அனுமதி. கோவிட் பரிசோதனைகள் திடீர் இடைநிறுத்தம். எதிரணிக்கு பதிலடி கொடுத்த அலி சப்ரி. படகு கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் மாயம். இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு வாய் எச்சரிக்கை. டிசம்பரிலிருந்து புதிதாக 4 விமான சேவைகள் ஆரம்பம். அதிவேக நெடுஞ்சாலைகளில் லங்கா QR முறையின் ஊடாக கட்டணம் அறவிட அமைச்சரவை அனுமதி. இந்தியா மிதப்பு பால விபத்து தொடர்பில் மூவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தென்மராட்சி வேம்பராய் பகுதியில் உள்ள காணி ஒன்றிலிருந்து நேற்று பெருமளவான வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. வேம்பராயில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியில் இந்த வெடிப்பொருட்கள் காணப்பட்டதை அடுத்து காணியின் உரிமையாளரால் போலீசாரூடாக ராணுவத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. கிடைக்கப்பெற்ற குறித்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு விரைந்த ராணுவத்தினர் அங்கிருந்து வெடிப்பொருட்களை மீட்டு சென்றுள்ளனர். உண்மையை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாதீட்டு குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கிளிநொச்சி உட்பட ஏனையின் வீதியில் ராணுவ வாகனங்கள் உட்பட வாகனங்களால் ஏற்படுத்தப்படும் விபத்துகள் குறித்து தகவல்களை வெளியிட்டார். இதன்போது குறுக்கிட்ட பெருந்தொருக்கள் துறை அமைச்சர் ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ விபத்துகள் இடம்பெறுவதாக கூறப்படும் நிலையில் ராணுவ வாகனங்களால் விபத்துகள் ஏற்படுவதாக மாத்திரம் தகவல்களை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். இதன்போது உண்மைகளை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்று ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். இதுவேளை கிளிநொச்சி பிரதேசத்தின் போக்குவரத்து பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்குமாறு நாடாளுமன்றத்தின் அமர்வுகளில் பங்கேற்றுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தமக்கு பணிபுரை விடுத்துள்ளதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ தெரிவித்தார். இதற்கிடையில் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் தமது கட்சி உட்பட முன்னைய அரசாங்கம் தவறு செய்திருப்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாக ஸ்ரீதரன் கூறிய நிலையில் இந்த அரசாங்கம் அதிதவறை செய்யாமல் உரிய திருத்தங்களை கொண்டு வந்து மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்றும் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டார். மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றதா என்பதனை கண்டறிவதற்காக விசேட சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக மேல் மாகாணத்தில் நேற்று காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும் மதியம் 3 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையும் 1475 போலீசார் இணைந்து சோதனைகளை மேற்கொண்டனர். இதன்போது 23,193 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் 6,324 பேருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 823 பொது இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் முகக்கவசம் அணியாத வீதிகளில் பயணித்த 4,351 பேருக்கு முகக்கவசங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. 918 போக்குவரத்து போலீசாரும் இணைந்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது 3,328 மோட்டார் சைக்கிள்களும் 3,777 முச்சக்கர வண்டிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. குறித்த வாகனங்களில் பயணித்த 11,340 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இவர்களில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத 3,334 பேர் எச்சரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தையில் முட்டை ஒன்றின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. இதன்படி முட்டையொன்று 25 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கால்நடை தீவன பற்றாக்குறையே இதற்கான காரணம் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்தார். செயற்கை உரை இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய விவசாய அமைச்சர் மஹிந்தானது அலுத்கமகி இதனை குறிப்பிட்டார். செயற்கை உரை இறக்குமதியை அனுமதிக்கும் வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்படும் என அவர் கூறினார். இதன்படி செயற்கை உரத்தை தனியார் துறையினரும் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட செயற்கை உரை இறக்குமதிக்கு தடை விதிக்கும் வர்த்தமானி இன்று முதல் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவேளை அரசாங்கம் செயற்கை உரத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இறக்குமதி செய்யாது என விவசாய அமைச்சர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் செயற்கை உர நிவாரணத்தையும் அரசாங்கம் வழங்காது என அவர் கூறுகின்றார். எவ்வாறாயினும் பசுமை விவசாயமே அரசாங்கத்தின் கொள்கை என விவசாய அமைச்சர் மஹிந்தானது அலுத்கமகி குறிப்பிட்டுள்ளார்.
இன்று காலை முதல் இரண்டு நாட்களுக்கு PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை தொழில் வல்லுநர்கள் சம்மேளனத்தின் சுகாதார சேவையாளர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. தாதியர் இடைநிலை நிறைவுகான் சுகாதாரம் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட 16 தொழிற்சங்கங்கள் இன்று காலை 7 மணி முதல் எதிர்வரும் 2 தினங்களுக்கு பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளனர். இதற்கமைய நாடு முழுவதும் 1103 வைத்தியசாலைகள் மற்றும் 365 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிபடை என்பவற்றை இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளதாக சுகாதார தொழில் வல்லுநர் சம்மேளனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொய் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுவதும் மீளப்பெறப்படுவதும் சாதாரணமானது. அந்த வகையிலேயே அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. யாரும் அவற்றில் தலையீடு செய்யவில்லை என நீதியமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுவது தொடர்பில் எதிரணி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் மோசடி தடுப்பு பிரிவு என ஒன்றை நியமித்து சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளையும் சேர்த்துக் கொண்டு தெரிவு செய்த நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார்கள். அதற்கென நீதிமன்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டன, சட்டங்களும் திருத்தப்பட்டன. அவ்வாறு தொடர்பற்ற வழக்குகளில் ஆதாரங்களுக்கு அடிப்படையாக அன்றி நபர்களின் அடிப்படையிலேயே வழக்கு தொடரப்பட்டன. அவை கடந்த ஆட்சிக் காலத்தில் விசாரிக்கப்பட்டிருந்தாலும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும். அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, காமினி சனரத் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் கடந்த ஆட்சியில் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டன. தலையீடு செய்தார்களா? காமினி சனராத்ன வழக்கில் நான் ஆஜரானேன். அவர்கள் 5% கூட பெற்றது கிடையாது. இவ்வாறான பொய் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுவதும் மீளப்பெறப்படுவதும் சாதாரணமானது. எந்த வழக்கிலும் குற்றச்சாட்டு கிடையாது, மோசடி செய்ததாக ஆதாரம் கிடையாது. தினமும் வழக்கு விசாரித்து தள்ளுபடி செய்யப்படுவதை விட வாபஸ் பெறுவது நல்லது என சட்டமா அதிபர் கருதி இருக்கலாம் என்றார். மட்டக்களப்பு முகத்துவாரம் கடல் பகுதியில் படகில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒருவர் படகு கவிழ்ந்ததில் கடலில் விழுந்து காணாமல் போயுள்ள சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. படகு செட்டிப்பாளையம் கடற்கரையில் கரை ஒதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு திரைமடு ஸ்வீஸ் கிராமத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய சுந்தர ராஜா சுரேஷ் என்பவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். குறித்த மீனவர் நேற்று மாலை 6 மணியளவில் இயந்திர படகில் தனியாக முகத்துவாரம் கடலில் மீன்பிடிப்பதற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடலிலிருந்து வலையை இழுக்கும் போது படகு கவிழ்ந்ததை அடுத்து அவர் கடலில் வீழ்ந்து காணாமல் போனார். இதுவேளை கவிழ்ந்த படகு செட்டிப்பாளையம் கடற்கரையில் கரை ஒதுங்கியுள்ளதாகவும் காணாமல் போனவரை கடற்படையினர் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் மேலும் புதிதாக 4 நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுற்றுலா அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். அதற்கமைய ரஷ்யாவின் அஜூர் விமான சேவைகள் நிறுவனம், கசகஸ்தானின் எவராஸ்தானா நிறுவனம், போலந்தின் லாட் விமான நிறுவனம் மற்றும் இத்தாலியின் நியூஸ் விமான நிறுவனம் ஆகியவை தமது சேவைகளை ஆரம்பிக்க உள்ளன. ரஷ்யாவின் அஜூர் விமான நிலைய சேவைகள் டிசம்பர் 3 முதல் வாரத்திற்கு 2 முறையும், கசகஸ்தானின் எவர் அஸ்தானா நிறுவனம் டிசம்பர் 3 முதல் வாரத்திற்கு 2 முறையும், போலந்தின் லாட் விமான நிறுவனம் டிசம்பர் 8 இத்தாலியின் லாட் விமான நிறுவனம் டிசம்பர் 15 இலங்கைக்கு நேரடி விமானங்களை சேவையில் ஈடுபடுத்தும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். லங்கா QR கட்டண முறையினூடாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் கட்டணங்களை அறவிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. திரவ பண பயன்பாட்டை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி இந்த கட்டண முறை எதிர்காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் உள்ள கட்டண அறவீட்டு நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கைபேசிகளில் குறித்த தொகையை உள்ளிட்டு எந்தவொரு வங்கியினதும் லங்கா QR செயலியினூடாக நுழைவாயிலில் காணப்படும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து கட்டணத்தை செலுத்த முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கட்டண முறைமையை அமலாக்குவதற்கு நெடுஞ்சாலைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. திருகோணமலை கென்னியா குறிஞ்சாங்கேணியில் நீரில் மூழ்கி மிதப்பு பாலம் விபத்திற்குள்ளான சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்படி மோட்டார் பொருத்தப்பட்ட மிதப்பு பாலத்தை இயக்கிய 2 உட்பட 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். குறிஞ்சாங்கேணியில் நேற்று குறித்த மிதப்பு பாலம் நீரில் மூழ்கி விபத்திற்குள்ளானதில் அதில் பயணித்த 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்ததுடன் 20 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து அந்த மிதப்பு பாலத்தை இயக்கியவர்கள் தலைமறைவாகியிருந்தனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை தேடி பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் குறித்த 3 பேரையும் கைது செய்தனர். இவர்களில் கிண்ணியா காவல்துறையினரால் ஒருவரும், திருகோணமலை காவல்துறையினரால் 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்து தாயகம் செய்திகள், தாயகம் மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து
பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.